Calculate the percentage of oxygen in Al2SO43. Atomic mass kuduthirukanga, Al ku 27, oxygen ku 16, sulfur ku 32. Idhula vandhu percentage of oxygen in Al2SO43. Appo nama enna kandupidikkanumna Al2SO43 இதோட மோலார் மாஸ் கண்டுபிடிச்சு அதில் ஆக்சிஜனோட மாஸை டிவைட் பண்ணுவோம் இன்டூ 100%க்காக. மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் பை மோலார் மாஸ் ஆஃப் Al2SO43 இன்டூ 100. மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாம். மோலார் மாஸ் ஆஃப் Al2SO43 Al2னு கொடுத்துருக்காங்க, 2 moles இன்டூ மாஸ் நம்பர் என்னது 27 ப்ளஸ் சல்ஃபர். சல்ஃபர் எத்தனை கொடுத்துருக்காங்க, காமனாக இங்கே 3 கொடுத்துருக்காங்க. அப்போ சல்ஃபர் 3 அர்த்தம், 3 இன்ட்டு சல்ஃபரோட மாஸ் 32, 3 × 32 ப்ளஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து இங்கே 4 கொடுத்துருக்காங்க, இங்கே 3 கொடுத்துருக்காங்க டோட்டலாக. அப்போ இது வந்து இதுக்கு காமனாக இருக்குது சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும். அப்போ 4 3s are 12, இது வந்து 12 ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனோட மாஸ் 16. ஒரு எலிமெண்ட்லேருந்து ஒரு எலிமெண்ட்க்கு இடையில் நம்ம ப்ளஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும். அதே ஒரே எலிமெண்ட் 1 mole 2 mole 3 mole அப்படி வந்து மோல் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 × 27 54 ப்ளஸ் இது ALோடது, அதனால் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். சல்ஃபரோடது 3 × 32 96 ப்ளஸ் ஆக்சிஜனோடது 12 × 16 192. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மாலிகுலர் மாஸ் என்னதுன்னா 342 கிராம். மாஸ்ன்றதுனால கிராம் யூனிட் போட்டிருக்கும். நெக்ஸ்ட், மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் மோலார் மாஸ் ஆஃப் Al2SO43 இன்டூ 100. மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன, 16 மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். எத்தனை கொடுத்துருக்காங்க, 4 × 3 12. அப்போ 16 × 12 பை மோலார் மாஸ் ஆஃப் Al2SO43 342 இன்டூ 100. 16 × 12 192. இது டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 56.1% யூனிட் போட்டிருக்கும், அவ்வளோதான். ஃபோர்த் ப்ராப்ளம், கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் ஆஃப் B10 அண்ட் B11 இஃப் இட்ஸ் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் 10.804 அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU. இதில் பர்சன்டேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் B10க்கும் B11க்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால் தி பர்சன்டேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் ஆஃப் B10 அண்ட் B11. B10 B11க்கு நம்ம ரெண்டு வேல்யூஸ் நம்மளாகவே எடுத்துக்க போகிறோம். லெட் B10 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பர்சன்டேஜ். ஏன் பர்சன்டேஜில் எடுக்கிறோன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் அப்படின்றது கிவன் க்வெஸ்சனில் இருக்குது, அதனால் நம்ம எடுக்கிற வேல்யூ பர்சன்டேஜில் இருக்கணும். B10ோட வேல்யூ எக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம். லெட் B11 இஸ் ஈக்குவல் டு 100 − x% அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த 10 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துடும், அப்போ 10x% இந்த 11 ஈக்குவலோட ரைட் சைடு வந்தால் 11 × 100 − x% இங்கே இருக்கிற நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் ஆகிடும், ப்ளஸ் 10x ப்ளஸ் 11 × 100 − x% ஆகிடும். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கிவன் க்வெஸ்சனில் 10.804 கொடுத்துருக்காங்க, டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 digit இருந்தால் போதும், அதனால் 10.80 எடுத்துக்கிறோம். இப்போ நான் B10 B11க்கு சொன்ன வேல்யூ 10x ப்ளஸ் 11 × 100 − x பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க பை 100. இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கிவன் க்வெஸ்சனில் கொடுத்துருந்த வேல்யூவை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 100 இந்த பக்கம் போய் மல்டிப்ளை ஆகிறதுனால இந்த டெசிமல் கேன்சல் ஆகுது, அப்போ 1080 அப்படின்னு வேல்யூ மாறுது. 1100 −x மல்டிப்ளை ஆகுறது, அப்போ 1100 − 11x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 10x − 11x சப்ராக்ட் ஆகும்போது −x ஆகும், கிரேட்டர் நம்பரோட சைன் போட்டிருக்கோம். 1100 1080 மைனஸ் பண்ணுறோம், அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ −20. −x = −20 சைன்
மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பி டென்க்கு நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ எக்ஸ் பர்சன்டேஜ். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ அதை சப்ஸ்டிட் பண்ணால் 20% பி டென்னோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பி இலெவனோட வேல்யூ 100 மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ், எக்ஸோட வேல்யூ 20, 100 மைனஸ் 20% 80%, பி இலெவனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.